இந்த சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ன்றது இருக்கா? இருக்கு சார். அதாவது சோஷியல் செக்யூரிட்டி எப்படின்னா மூன்று விதங்கள் இருக்கு. ஒன்னு ஹெல்த் கேர். ஹெல்த் கேர் வந்து இங்க ஒரு டாக்டர்கிட்ட ஒரு சாதாரண கோல்டு ஃபீவருக்கு போறதுல இருந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் ஒருத்தருக்கு கேன்சர் இருக்கு இல்ல ஒரு பெரிய சர்ஜரி பண்ணணும், எல்லாமே ஃப்ரீ. ஒரு ஃபேமிலி நம்ம ஊர்ல வந்து இறங்கினோன்னு நம்ம ஒரு ஃபேமிலி டாக்டர்கிட்ட நம்ம வந்து ஹெல்த் கார்டு நம்ம என்ரோல் பண்ணிட்டோம்னா அந்த ஃபேமிலி டாக்டர் மூலமா நம்ம எந்த ஸ்பெஷலிஸ்ட் வேணா பாத்துக்கலாம். இல்ல எமர்ஜென்சி சர்வீசஸ் நமக்கு திடீர்னு யாராவது உடம்பு சரியில்லை டக்குன்னு ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகணும் இல்ல ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் எனி ரீசன் நீங்க எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் அவங்க வந்து யூ டோன்ட் ஹேவ் டு பே ஈவன் $1. என் ஒய்ஃபுக்கு சர்ஜரி பண்ணும் போது இங்க ஒரு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் சர்ஜரி பண்ணும் போது ஐ டென்ட் ஹேவ் டு பே எனி திங். வயதானவர்களுக்கு நிறையவே தருவாங்க. இங்க வந்து உங்க நர்சஸ் மாதிரியே அவங்க வந்து தருவாங்க. வீட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து பாத்துக்கிறதும் அவங்க வந்து அந்த இன்சூரன்ஸ் பிளான்ல கவர் பண்ணுவாங்க. இந்த இன்சூரன்ஸ்ல கவர் ஆகாதது கண்ணாடி. கண்ணாடி கவர் ஆகாது. அப்புறம் டென்டல் கவர் ஆகாது. அதாவது இந்த மாதிரி சில விஷயங்கள் கவர் ஆகாது. மற்ற டென்டல் கூட குழந்தைங்களுக்கு கவர் ஆகும். ஐ மீன் கண்ணாடி வந்து குழந்தைங்களுக்கு கவர் ஆகிடும். அவங்களுக்கு ஒரு மைனர் ஏஜ்ல இருக்கவங்களுக்கு அதுவும் ஃப்ரீயாவே கொடுக்குறாங்க. வயதானவர்களுக்கு நிறைய கொடுக்குறாங்க சார். சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு அவ்வளோ யூனோ பெனிஃபிட்ஸ் தராங்க. அதுவும் 65 தாண்டிட்டா அவங்க கவர்மெண்ட்டே அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு மினிமம் ஒரு ஒரு பே ஒன்று ஒன்று உண்டு ஒரு பென்ஷன் மாதிரி பெனிஃபிட்ஸ் உண்டு. பென்ஷன் மாதிரி தராங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்சூரன்ஸ் இங்க இருக்கு. இப்போ ஒருத்தர் லே ஆஃப் ஆயிட்டாரு ஏதோ ஒரு ரீசன், கோவிட்னாலேயோ இல்ல அந்த கம்பெனில மொத்தமா 100 பேர் தூக்கிட்டாங்க அப்படின்னா அவருக்கு அடுத்த வேலை கிடைக்கிறதுக்கு நீங்க சொன்னாப்ல ஒரு 6 மாசம் டைம் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அந்த டைம்ல அவருங்க அடுத்த நாளே அவங்க எம்ப்ளாய்மெண்ட் இன்சூரன்ஸ் இஐன்னு நம்ம அவங்க அப்ளை பண்ணாங்கன்னா அவங்க வாங்கி கொண்டிருந்த சேலரியில ஒரு நல்ல பர்சன்டேஜ் ஒரு அரௌண்ட் 50-60% கவர்மெண்ட் வில் பே. ஒரு 8 மாதம் வரைக்கும் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அதாவது கவர்மெண்ட் வந்து ஒரு பணம் கொடுக்கும் அந்த ஃபேமிலிக்கு. அந்த அந்த யாருக்கு வேலை இழந்தவருக்கு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் சேலரி வில் பி கவர்ன். இது இஐ. இது நிறைய பேருக்கு யூஸ் ஆகிருக்கு சார். இது வந்து நம்ம ஐடிலையும் சரி, ஏன்னா டக்குன்னு லே ஆஃப் ஆச்சுன்னா ஏதோ ஒரு ரிசெஷன் வந்துருச்சு லே ஆஃப் ஆயிடுச்சுன்னா கவர்மெண்ட் சப்போர்ட் எடுத்துக்கிட்டவங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க. இஐ அப்ளை பண்ணவங்க இருக்காங்க. இது ரெண்டாவது. மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ் எல்லாம் இங்க ரொம்ப அதிகம். மெட்டர்னிட்டி லாங் இருக்கலே லாங்கஸ்ட் மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ் வந்து நாடுகள்ல கனடா உண்டு. இது இப்போ வந்து இவங்களுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. ஓரளவுக்கு அந்த தந்தை அந்த குழந்தையோட அப்பாவுக்கும் உண்டு. பிளஸ் ஸ்கூலிங் இஸ் டோட்டலி ஃப்ரீ. கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் கிட்டத்தட்ட 99% படிப்பாங்க. இங்க பிரைவேட் ஸ்கூல்லாம் வந்து ஏதாவது கிறிஸ்டியன் ஸ்கூல் ஏதாவது ஒரு ரொம்ப ஸ்பெஷல் ஸ்கூல் ஒன்னு ரெண்டு எங்கேயாவது இருக்கும் சார். மற்றபடி ஒவ்வொரு தெருக்கும் 4 தெருக்கு ஒரு எலிமெண்டரி ஸ்கூல், அடுத்த சர்க்கிள்ல மிடில் ஸ்கூல், அதுக்கும் அடுத்த சர்க்கிள்ல வந்து ஹை ஸ்கூல். 3 விதமா பிரிச்சு உங்களுக்கு வந்து எல்லா பணக்காரர்கள் குழந்தைகளும் சரி யாரும் ஒரு பொருளாதாரம் உடைய கனெக்ஷனே இல்லாம எல்லா குழந்தைங்களுமே இங்க வந்து பப்ளிக் ஸ்கூல் போறதுதான் அதிகம். என் குழந்தையும் பப்ளிக் ஸ்கூல்ல தான் போயிட்டு இருக்கா. ஸோ அது வந்து டோட்டலி ஃப்ரீ. நீங்க ஏதாவது ஸ்கூல் பஸ்ல ஏதாவது நீங்க தனியா போட்டீங்க பிரைவேட், அதாவது ஸ்கூல் சார்ந்த பிரைவேட்டான ஏதாவது ஒரு அமைப்பு நீங்க ஏதாவது ஒன்று போட்டீங்கன்னா ஃபீஸ் கட்டணும். அதாவது பஸ்ஸுக்கு அந்த மாதிரி. மற்றபடி ஸ்கூல்ல ஃபீஸ்ன்னு ஒரு பைசா வாங்க மாட்டாங்க. அது ஒரு பெரிய விஷயமா நான் பாக்குறேன். இப்போ வந்து அது ஏன்னா அது நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்போ நான் முதல்ல நான் இங்க வந்த போது என்னுடைய வீட்டுல வந்து கீழே பேஸ்மெண்ட்ல ஒரு அப்போ போர் சூழல் இருந்தது இலங்கையில. அப்போ 2 குழந்தைங்களோட ஹஸ்பண்ட் இல்லாம ஒரு லேடி அவங்க வந்தாங்க, டெனண்டா வந்தாங்க. அவங்களுக்கு பெரிய வேலை கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனா 2 குழந்தைகளையும் அடுத்த உடனே ஸ்கூலுக்கு அனுப்ப முடிஞ்சது. என்னுடைய பொண்ணு படிக்கிற அதே ஸ்கூலுக்கு அவங்களுக்கு பொருளாதாரம்லாம் ஒரு ஒரு இதுவே ஒரு பொருட்டாவே இல்லாம அவங்களால அட்லீஸ்ட் அந்த எஜுகேஷனை ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ யார் வந்தாலும் இங்க வந்து ஸ்கூலுக்கு போகலாம் வித்தவுட் அதுக்கான எக்ஸ்பெண்டிச்சர் எதுவுமே இருக்காது. நீங்க புக்கு கூட வாங்க வேணாம். இங்க டெக்ஸ்ட் புக் கல்ச்சரே கிடையாது. அது எனக்காக ஆச்சரியமா இருக்கு. எப்படின்னே தெரியல. கிட்டத்தட்ட ஸ்கூல்லயே எல்லாமே சொல்லி கொடுத்துட்றாங்க. அப்படியே டெக்ஸ்ட் புக் இருந்தாலும் அங்கேயே விட்டுட்டு வந்துடணும் ஸ்கூல்லயே. என்னோட பொண்ணு படிச்ச சில ஸ்கூல்ல எல்லாம் பென்சில் வரைக்கும் எல்லாமே அவங்க பூல் பண்ணி அவங்க ஸ்கூல்லயே கொடுத்துருவாங்க. நம்ம வந்து பென்சில் பேனா கூட வாங்க வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம் இருக்கீங்க. ஸோ இப்போ வந்து படிக்கும் போது படிப்பும் இலவசம், வேலை இருந்து வேலை இழந்தாலும் வந்து உதவி, அதன் பிறகு 65 வயதுக்கு பிறகு ஓய்வூதியம் அப்படின்றது இது வந்து ஒரு ஒரு அளவு பார்க்கும்போது
ஒரு நல்ல ஒரு கவர்ச்சிகரமான இது. ஓ, நம்ம நாட்டில் இதெல்லாம் இல்லை, அங்கே போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரக்கூடியதாக இருக்குது. ஆனால் அதுக்கு முதல்ல போயிட்டு குடியுரிமை பெற்றவர்களுக்கு தான் இல்லையா, பிஆர் பெற்றவர்களுக்கும் இது எல்லாமே உண்டா? பிஆர் பெற்றவர்களுக்கு இது எல்லாமே உண்டு. இன்னொன்னு, ஹெல்த் கேர் வந்து பிஆர் இல்லாதவங்களுக்கும் உண்டு. இப்ப நீங்க வந்து ஒருத்தரிங்க டெம்பரரி ஒர்க் பர்மிட்ல வந்திருக்காரு, 2 வருஷம் இன்போ ஒரு கம்பெனி ப்ராஜெக்ட்ல வந்திருக்காருன்னு வச்சுப்போம். அதுக்காக அவர் வந்து ஹாஸ்பிட்டல் போனா நாங்க ட்ரீட் பண்ண மாட்டோம் அப்படின்னு கிடையாது. அவங்களுக்கும் ஹெல்த் கார்டு உண்டு, அவங்களுக்கும் எமர்ஜென்சி இது எல்லாமே. நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா அட்மிஷன்ல பணம் கட்டு அப்படிங்கிற வார்த்தை கிடையாது. யாரா இருந்தாலும் சரி, அது வந்து அவங்க விசிட்டரா இருக்கலாம் எதுவா இருக்கலாம், எதுவுமே கேட்க மாட்டாங்க. நிறைய ஸ்கீம் உங்களுக்கு ஸ்கூலும் பாத்தீங்கன்னா, இங்க டெம்பரரியா ஒர்க் பர்மிட்ல வரவங்க பசங்களும் ஸ்கூலுக்கு போவாங்க, ஃபீஸ் கட்ட மாட்டாங்க, அவங்களுக்கு ஃபீஸ் எல்லாம் கேட்க மாட்டாங்க. நீங்க பிஆரா தான் இருக்கணும் இல்ல சிட்டிசனா தான் இருக்கணும்னு இல்ல, சிட்டிசனா இருந்தா இருக்கிற ஒரு எக்ஸ்ட்ரா உரிமை ஓட்டு போடலாம். இப்போ அடுத்து ப்ரொவின்சியல் எலெக்ஷன், இங்க மாகாண எலெக்ஷன் வருது June 6. ஆல்ரெடி ஓட்டிங் சைக்கிள் விண்டோல தான் நம்ம இருக்கோம். அது ஒண்ணு இருக்கு. பிஆர் வந்து ஓட்டு போட முடியாது, அவ்வளவுதான். மற்றபடி பிஆர்களுக்கும் எல்லா உரிமையும் உண்டு. ஒர்க் பர்மிட்ல இருக்கவங்களுக்கே கிட்டத்தட்ட இது எல்லாமே உண்டு சார். எம்ப்ளாய்மெண்ட் இன்சூரன்ஸ் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். சென்னையில சென்டர்ல ஆழ்வார்பேட்ல வீடு எடுக்கிறதுக்கும் இங்கேயாவது வெளியில தாம்பரம் தாண்டி எடுக்கிறதுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் மாதிரிதான். இங்கேயுமே உங்களுக்கு சபர்பன் சொல்லக்கூடிய சபர்பன், அதாவது கொஞ்சம் ஊருக்கு சென்டர் ஆஃப் த ஊருக்கு வெளியில இருக்கிற இடங்கள்ல வாடகை கம்மியா இருக்கும். டொரண்டோடைய சென்டர்ல பாத்தீங்கன்னா வாடகை அதிகமா இருக்கும். வீடோட ஸ்டைல பொறுத்து வாடகை மாறும். $1,500 ஒரு ஆவரேஜா சொல்லுவாங்க, ஒரு ஸ்டார்டர். ஒரு நான் கனடாவில் அடியெடுத்து வச்சிருக்கேன், ஒரு மாடரேட்டா எனக்கு ஒரு வீடு வேணும்னா இங்க வந்து நிறைய பேர் அவங்களோட வீட்லயே ஒரு போர்ஷன் பேஸ்மெண்ட் வாடகை விடுவாங்க, இல்ல ஹைரேஸ் பில்டிங் இந்த அபார்ட்மெண்ட் கல்ச்சரும் இங்க உண்டு. ஒரு 1,500 நீங்க வச்சுக்கலாம். முன்னாடி இது கம்மியா தான் இருந்தது, இன்னும் கூட கம்மியா இருந்தது. கோவிடுக்கு முன்னாடி 1,000 நான் 1,200 என் பழைய இன்டர்வியூலாம் நான் அப்படி சொல்லிட்டு இருந்தேன். இப்ப என்ன ஆயிடுச்சு, கோவிடுக்கு அப்புறம் உக்ரைன் வாருக்கு அப்புறம் இன்ஃபிளேஷன் உலகம் ஃபுல்லா இன்க்ரீஸ் ஆன மாதிரி கனடாலையும் வாடகை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வாடகை தான் மெயின். மற்றபடி இங்க வந்து ஃபுட்டும் பொதுவா ரொம்ப அஃபோர்டபுளா இருந்தது. எப்படியோ எல்லா காய்கறிகளும் இந்திய பழ வகைகளும் சரி எல்லாருமே இங்க சைனீஸ் அண்ட் ஸ்ரீலங்கன் தமிழர்கள்லாம் இம்போர்ட் பண்ணிக்குவாங்க. தேங்காய் இளநி வரைக்கும் இம்போர்ட் பண்ணிட்டாங்க. வாழை பூ அந்த லெவலுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு 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 இண்டிவிஜுவல் ஒரு $2,000 கன்வீனியன்ட்டாகவே இருக்கலாம், ஒரு $1,500-$2,000. ஏன்னா ஒரு சிங்கிளாக இருக்கிறவங்க ஒரு 3-4 பேரோட வாடகைக்கு வீடு எடுப்பாங்க, ஒரு $500 அவங்க அக்காமடேஷன் முடிஞ்சிடும். ஃபேமிலியாக வரும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க ஒரு 3-4 பேர் கொண்ட ஃபேமிலினா ஒரு 1,500 வாடகை இருக்கும். உங்களுடைய குரோசரி அதாவது மளிகை ஒரு உணவு தேவைகளுக்கு ஒரு 500 வச்சு, மிச்ச தேவைகள் பஸ் அந்த மாதிரி ஏதாவது வாங்கினா ஒரு $1,000, ஒரு அடிஷ்னல் ஃபோன் இன்டர்நெட் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒரு $50 ஒரு ஃபுல் நல்ல டேட்டாவோட ஒரு ஃபோன் கனெக்ஷன் கிடைச்சிடும். $50 நல்ல இன்டர்நெட், நல்ல ஹை ஸ்பீடு அன்லிமிட்டெட் இன்டர்நெட் கிடைச்சிடும். வீட்டு கனெக்ஷன், காருக்கான செலவு கொஞ்சம் அதிகம். ஏன்னா கார் இன்சூரன்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு நிறைய இருக்கும், அவங்களுடைய டிரைவிங் ஹிஸ்டரி இம்ப்ரூவ் ஆக ஆக இன்சூரன்ஸ் குறைஞ்சிட்டே வரும். ஸோ ஆமா, கார் வச்சா கொஞ்சம் செலவு அதிகம். நான் இன்னொன்று பார்க்குறேன், கனடியன் கவர்மெண்ட்டுடைய அறிவிப்புகள் இப்போ ஒரு லாட்டரி அப்படின்ற ஒரு வார்த்தை வருது சார். இப்போ இந்த மாத லாட்டரி அப்படின்லாம் வரும், அது என்ன லாட்டரின்றது என்ன? லாட்ரிங்கிற சொல் வந்து H1B US லாட்ரி தான் லாட்ரின்னு சொல்லுவாங்க. அமெரிக்கால தான் லாட்ரி. இப்ப லாட்ரிங்கிறது என்ன? லக் பேஸ்டு செலெக்ஷன். சரி, அதாவது நானும் நீங்களும் ஒரே போட்டி தேர்வுல இருக்கும், ரெண்டு பேருக்கும் ஒரே பாயிண்ட்ல இருக்கும், உங்களுக்கு கிடைக்குதா எனக்கு கிடைக்குதா, அது லக் பேஸ்டுனா அது லாட்ரி. சரி, அது US உடைய H1B அப்படி. ஏன்னா அவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு 60,000 பேருக்கு தான் H1B தர முடியும்னா அப்ளை பண்றது அதுக்கு 3 மடங்கா இருக்கு, 5 மடங்கா இருக்கு. ஒரே நாள்ல அப்ளை பண்ணிடுவாங்க அவங்க, அந்த மார்ச்ல ஓபன் பண்ணும்போது ஒரே நாள்ல அவ்வளவு பேர் அப்ளை பண்ணி அவங்க ரேண்டமா செலக்ட் பண்றாங்க, அதுதான் லாட்ரி. கனடால அதுக்கு பேரு லாட்ரி கிடையாது. அதற்கான அபிஷியல் நேம் ரவுண்ட்ஸ் ஆஃப் இன்விடேஷன்ஸ், இல்லாட்டி டிரா, DRAW டிராஸ். டிரானா என்னன்னா, அவங்க ஒரு ஒரு பெரிய அண்டாவில் எல்லா அப்ளிகன்ஸ் இருக்காங்க, அவங்க தொடர்ச்சியாக அதுல இருந்து மொண்டு மொண்டு இந்த கிரீம் எடுத்துட்டே வராங்க டாப். இவங்களை
இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இது நம்மளுடைய கட் ஆஃப் சிஸ்டம் தான் சார். இப்ப நீங்க வந்து முதல் முதல்ல வந்து ஒரு மெடிக்கலோ இன்ஜினியரிங்கோ பண்ணும்போது ஓகே, நான் என்னுடைய நான் எழுதின போது 300 கட் ஆஃப் இருந்தது. ஓகே, இப்போ டோட்மன் காலேஜுக்கு எல்லாம் 270 கட் ஆஃப் அப்படின்னு முத அந்த ஒரு லேயர் வரும். கொஞ்ச நாள்ல அதுல நிறைய பேர் சேருவாங்க, சேர மாட்டாங்க, கட் ஆஃப் வந்து அடுத்து 260 குறையும் அடுத்தல இப்படி எடுத்துட்டே வருவாங்க. இங்கேயும் அந்த கான்செப்ட் தான், அவங்க டிராஸ் அதாவது 2 வாரங்களுக்கு ஒரு முறை தொடர்ச்சியாக, இது நான் சொல்றது கோவிடுக்கு முன்னாடி தொடர்ச்சியாக அவங்க 2 வாரங்களுக்கு ஒரு முறை ஒரு 4,000-5,000 பேருக்கு அந்த டிராஸ் நடக்கும், ரவுண்ட்ஸ் ஆஃப் இன்விடேஷன் பண்ணிட்டு இந்த டிராவுடைய கடைசி ஸ்கோர் 462. 462க்கு மேல இருக்கிறவங்க இல்ல அந்த 462 இருக்கிறவங்க எல்லாரும் செலக்டட், நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு ஃபைனல் பிஆர் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க இன்விடேஷன் அனுப்புவாங்க. அதுதான் அந்த டிராங்கிற வார்த்தை. இப்போ ஜூலைல இருந்து அது திரும்ப ரெகுலரைஸ் பண்ணி திரும்ப ரெசியூம் பண்ண போறாங்க. சரி சரி, அப்புறம் லக் பேஸ்டா எதுவும் கிடையாது சார் இங்க வந்து. சாரி, ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், இங்க லக் பேஸ்டா இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான். இப்ப நான் இருக்கேன், என்னுடைய அம்மா அப்பாவை நான் இங்க வந்து என் கூட வர வச்சுக்கிறதுக்கு பர்மனண்டா இருக்க வச்சுக்கிறதுக்கு நான் ஃபேமிலி ஸ்பான்சர்ஷிப் பண்ணலாம், பேரண்ட்ஸ் அண்ட் கிராண்ட் பேரண்ட்ஸ் ப்ரோக்ராம், அது மட்டும்தான் ஓரளவுக்கு லக் பேஸ்ட். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 40,000 பேருக்கு அவங்க அலோவ் பண்றாங்க. இப்போ போன வருடம் நானும் அப்ளை பண்ணேன், என்னுடைய மனைவியும் அப்ளை பண்ணாங்க, என்னுடைய மாமியாருக்கு கிடைத்தது, என்னுடைய பெற்றோருக்கு கிடைக்கல, அது லக் பேஸ்ட். அதுலயும் ஏதோ அல்காரிதம் இருக்குன்னு சொல்றாங்க, பட் அது வேணா லக் பேஸ்டா இருக்கலாம். பட் ஸ்கில்டு ஒர்க்கர் எக்கனாமிக் கேட்டகரி, ஒரு இங்க வேலை பார்க்கணும், ஒரு ஒரு தொழில் சார்ந்து நம்ம வந்து ஒரு வரவங்களுக்கு அது ஏதோ ஒரு கிரைட்டீரியா பேஸ்டா தான் இருக்குமே ஒழிய லக் பேஸ்டா இருக்காது. சரி, இப்போ நான் இன்னும் ஒன்றும் பார்க்குறேன், எப்படி வந்து நேரடியாக கனடிய அரசாங்கம் இது மாதிரி அழைப்பு அனுப்புவது போலவே அந்தந்த மாகாணங்களும் அழைக்கலாம் அப்படின்னு இருக்கு. இப்போ வந்து இப்போ கியூபக்லேருந்து வந்து அழைத்தால் அந்த மாகாணத்தில் போய் வேலை செய்யலாம் அப்படின்லாம் இருக்கு இல்லையா? எனக்கு இது எப்போதும் ஒரு குழப்பமாகவே இருக்கு. இப்போ இவங்களுக்கும் இவங்க அழைப்பதற்கும் அவங்க அழைப்பதற்கும் என்ன வித்தியாசம், என்ன மாதிரியான அதில் வாய்ப்புகள் இருக்கு அல்லது கட்டுப்பாடுகள் இருக்கு? இப்போ எப்படி வந்து இந்தியா மாதிரி தான், இப்ப நீங்க வந்து யூனியன் ஒன் கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு ஒரு டெவலப்மெண்ட் கோல்ஸ் இருக்கும், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு டெவலப்மெண்ட் கோல்ஸ் இருக்கும். அதே மாதிரி இங்க இருக்கிற 10 மாகாணங்கள் அண்ட் 4 டெரிட்டரிகள் இருக்கு. இப்போ நீங்க வெஸ்ட் டு ஈஸ்ட் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் கொலம்பியா, அல்பர்டா, சஸ்காச்சுவான், மேனிடோபா, அன்டேரியோ, நோவா ஸ்கோஷியா, நியூ பிரன்ஸ்பிக், பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்ட், இப்படி ஒரு ஒரு 10 மாகாணங்கள் இருக்கு. ஒவ்வொன்றுக்குமே இப்ப நீங்க வந்து அல்பர்டான்னு ஒரு மாகாணம் எடுத்தீங்கன்னா அது வந்து பெட்ரோ கெமிக்கல் துறை, கன்ஸ்ட்ரக்ஷன், கொஞ்சம் ஹெவி இன்ஜினியரிங் ஸ்ட்ராங்கா இருக்கிற, அதாவது அங்கதான் ஆயில் ஸ்டாண்ட் எல்லாம் இருக்கு. அவர்களுக்கு நிறைய பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியர்ஸ், ஆயில் ரிக்ல ஒர்க் பண்றவங்க, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் தேவைப்படுவாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இதே டொரண்டோ மாதிரியான ஒரு பாம்பே மாதிரியான ஒரு பெருநகரம், சென்னை மாதிரியான ஒரு நகரம், இங்க வந்து அக்ராஸ் சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ், பேங்க், பினான்சியல் சர்வீசஸ், ஐடி, ஸ்டார்ட் அப்ஸ், இந்த இன்னோவேஷன், இந்த கல்ச்சர் அதிகமாக இந்த இருக்கிறது. ஸோ ஒவ்வொரு மாகாணங்களும் அவங்களுடைய ஹியூமன் கேபிட்டல் ப்ரையாரிட்டிஸ், அவங்களுடைய ஆள் தேவை, லேபர் ஷார்டேஜஸ், எக்கனாமிக் க்ரோத்துக்கு யார் வேணுமோ அவர்களுக்கு அவர்களை ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தில் ஒரு பர்சன்டேஜில் இன்வைட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி வந்து நீங்கள் ஒரு வேலைக்கு போறீங்க, அது ஸ்டேட் கவர்மெண்ட் ரெக்கமெண்டேஷன் ஒரு ஒரு அடிஷ்னல் லெட்டர் இருக்கும்போது உங்களுடைய கேஸ் ஸ்ட்ராங் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஐஏஎஸ்லயே நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு கோட்டா இருக்கும்ல, அதே மாதிரிதான் இங்கேயும் ஒவ்வொரு ப்ராவின்ஸ் கேன் ஆல்சோ நாமினேட். ஒரு நாமினேஷன்னா ஒண்ணும் இல்லை, ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர், அவங்க ஒரு நாமினேஷன் தராங்க. ஓகே, இப்போ நான் எனக்கு நீங்க பிஹெச்டி தெரியும் அண்ணா கண்ணு, நீங்க எதுல பிஹெச்டி தெரியாது. ஓகே, எதுல பிஹெச்டி நீங்க? தமிழ்ல. ஓகே, மொழியியல் துறையில நீங்க பிஹெச்டி. ஸோ நீங்க இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் இங்க தமிழ் சேனல் வந்துருச்சு, இங்க வந்து இப்போ ஒரு லாங்குவேஜ் பேஸ்டா இந்த பிஹெச்டி பண்ணவங்களுக்கு நாங்க வந்து ஒரு நாமினேஷன் தரோம், அப்படி ஒரு ஒரு சப் ஸ்ட்ரீம், ஒரு ஒரு இமிகிரேஷன்ல ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு கிரியேட் பண்றாங்க, ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்றாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு நாமினேஷன் கிடைக்குதுன்னா நான் முதல்ல சொன்ன இந்த ஏஜ், எஜுகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், லாங்குவேஜ் 4 இருக்குல்ல, இதோட சேர்ந்து 5வதா உங்களுக்கு ஒரு நாமினேஷன் வந்துடுது, அது 600 எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஆட் பண்ணுது. ஸோ உங்களுடைய பேஸ் பாயிண்டோட இந்த ப்ரொவின்ஷியல் நாமினேஷன் இருந்தா உங்க கேஸ் வந்து உங்களுக்கு டபுளுக்கு மேல பாயிண்ட்ஸ் வருது, ஸோ ஸ்ட்ராங் ஆயிடுது. இப்போ நானே ப்ரொவின்ஷியல் நாமினேஷன் வழியா தான் வந்தேன். நான் 2009 அப்ளை பண்ணும்போது அல்பர்டால ஒரு ஸ்கீம் இருந்தது ஸ்கில்டு ஒர்க்கர்ஸுக்கு, அந்த ப்ரொவின்ஷியல் நாமினேஷன் வழியா தான்
ஏன்னா முதல்ல கேல்கரி அல்பர்டாவோட கேபிட்டல் கேல்கரிக்கு தான் நான் முதல்ல கனடாக்குள்ள என்ன உள்ள வந்தேன். இதுல இன்னொரு ஒரு மிஸ் ஒரு மித் இருக்கு, அதாவது ஒரு உண்மை நினைச்சிட்டு இருக்கிற விஷயம் என்னன்னா, எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நீங்க ஒரு ப்ராவின்ஸ் உங்களை இன்வைட் பண்ணிட்டா நீங்க அங்கேயே ஸ்டக் ஆயிட்டீங்க, அந்த ப்ராவின்ஸை விட்டு நீங்க வெளியில வர முடியாது, அங்க 2 வருஷமாவது இனியும் ஒர்க் பண்ணும் அப்படிலாம் சொல்றாங்க. அது முற்றிலும் உண்மை கிடையாது. ப்ராவின்சியல் நாமினேஷன்னா அந்த ப்ராவின்ஸ் உங்களை நாமினேட் பண்ணிருக்கு அவ்வளவுதான், ஆனா உங்களுக்கு பிஆர் அந்த பெர்மனன்ட் ரெசிடென்சி தருது பெட்ரல் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் கனடா தான் உங்களுக்கு பெர்மனன்ட் ரெசிடென்சி தராங்க. ஏன்னா வந்து நமக்கு வந்து கர்நாடகா தமிழ் தனி பாஸ்போர்ட், தமிழ்நாடு தனி பாஸ்போர்ட் கிடையாது, இந்தியாவுக்குன்னு ஒரு பாஸ்போர்ட், அதே மாதிரி இந்தியாவுக்குன்னு ஒரு ஆதார் கார்டுங்கிற மாதிரி தான் இங்கேயும் பிஆர்ங்கிறதும் கனடா மொத்தத்துக்கு ஒரு பிஆர் தான். பெர்மனன்ட் ரெசிடென்டா இருக்கிறவங்களுக்கு ஃபண்டமெண்டல் சார்ட்டர் ஆஃப் ஃப்ரீடம்ஸ் படி தே ஹாவ் த ரைட் டு ஒர்க் மூவ் செட்டில் எனிவேர் இன் த கண்ட்ரி. நீங்க உங்களை இன்வைட் பண்ண ப்ராவின்ஸுக்கு நீங்க முதல்ல வந்து லேண்டா அறுதி பெட்டர், ஏன்னா நீங்க அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து அந்த ப்ராவின்ஸ்லயே நீங்க செட்டில் ஆக ட்ரை பண்ணலாம். ஆனா உங்களுக்கு அங்க ஒர்க் அவுட் ஆகல, இல்ல வேற ஒரு ப்ராவின்ஸ்ல நீங்க வேற ஒரு கம்பெனி உங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுச்சு, இல்ல வேற ஒரு ரீசன்டா நீங்க மூவ் பண்ணணும்னா நீங்க 2 வருடமா இருக்க வேணாம், நீங்க 6.5 மாசத்துல கூட நீங்க மூவ் பண்ணிக்கலாம். சரியான ரீசன் இருந்தா நீங்க மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, சோ அது அது இருந்தால் அல்பர்ட்டால இருந்து மூவ் பண்ணிட்டேன் டொரண்டோக்கு, ஒரு வந்து ஒரு 4-5 மாசத்துல நான் மூவ் பண்ணிட்டேன். ஓகே, இல்ல இப்போ ஒருத்தர் வந்து விண்ணப்பிக்கும் போது நேரடியாக ஃபெடரல் கவர்மெண்ட்டுடைய வெப்சைட்ல போயிட்டு அங்கே அவருடைய விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கணுமா, அல்லது நீங்கள் சொல்ற மாதிரி இந்த ஒரு 14 மாகாணங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா அவர் இது எல்லாத்துக்குமே விண்ணப்பிக்கணுமா? நல்ல கேள்வி. இதுக்கும் 2 விதமாகவும் ஒர்க் ஆகுது. அதாவது எப்படின்னா, இப்போ இந்த எக்ஸ்பிரஸ் என்ட்ரி இந்த ஃபெடரலோடைய ஸ்கோருங்கிறது நீங்க வந்து நீட் ஸ்கோர் மாதிரி வச்சுக்காங்க, இல்லை ஐஐடி ஸ்கோர் மாதிரி வச்சுக்காங்க, அந்த ஸ்கோரை வச்சு அட்மிஷன் தர நிறைய காலேஜஸ், ஒரே ஒரு ஸ்கோரை வச்சு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஸ்கோரை வச்சு எப்படி நிறைய காலேஜஸ் ஐஐடி ஸ்கோரை வச்சு ஆர்இசிலேருந்து நிறைய பேர் உங்களுக்கு அட்மிஷன் தரலாமோ, அதே மாதிரி உங்களுடைய ஃபெட்ரல் ஸ்கில்டு ஒர்க்கர், அதாவது இந்த நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் உடைய அந்த ப்ரோக்ராம்ல நீங்க அப்ளை பண்றீங்க, அந்த ஸ்கோரை வச்சு உங்களுக்கு இன்விடேஷன் தர ப்ராவின்சஸும் இருக்கு. இதெல்லாம் எக்ஸ்பிரஸ் என்ட்ரி அலைன்டு ஸ்ட்ரீம்னு பேரு. அதாவது நீ நம்ம ஒரு இடத்துல அப்ளை பண்ணுவோம், ஆனா அதை வச்சு நம்மள அல்பர்டா கூப்பிடலாம், அன்டேரியோ வந்து கூப்பிடலாம், நம்மளுடைய ஜாப் கோட பொறுத்து யார் வேணாலும் அவங்க எந்தெந்த மாகாணங்கள் இது பண்றதுதான், ஒரு ஒரு காமன் பூல் இருக்கு, ஒரு ஒரு டேலண்ட் பூல் இருக்கு, ஒரு பூல் இருக்கு, அதுல இருந்து அவங்கவுங்க எடுத்துக்கிறாங்க. இது மாதிரி இருக்கு. இன்னொரு டைப் எப்படின்னா, ப்ராவின் அந்த இந்த மாகாணங்கள் ப்ரவின் ப்ராவின்சஸ் வில் ஹேவ் தேர் ஓன் பிஎன்பி ப்ரோக்ராம்ஸ். நீங்க என்ன சஸ்காச்சுவான் ஒரு மாகாணம் இருக்கு, அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க எனக்கு தனியா வந்து அப்ளை பண்ணுங்க. நீங்க இப்போ பிரிட்டிஷ் கொலம்பியால ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் ஸ்ட்ரீம் ஒன்று இருக்கு, அது வந்து ஒரு டாக்டரா இருக்கிறவங்க படிச்சவங்க, மெடிக்கல் நர்ஸ் அந்த துறையில இருக்கிறவங்க ஏதாவது அந்த நீங்க அந்த வேலை பார்த்தீங்கன்னா நீங்க தனியா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு விதமாகவும் இருக்கு. நீங்க ஒரே இடத்துல அப்ளை பண்ணிட்டு நான் இந்த 10 ப்ராவின்ஸ்லயும் இருக்க விரும்புறேன், இல்ல நான் எனக்கு அல்பர்ட்டா வேண்டாம் நான் அதை எக்ஸ்போர்ட்றேன் அப்படின்னு நம்ம ஒரே இடத்துல அப்ளை பண்ணலாம். சில ப்ரோக்ராம்களுக்கு நீங்க தனியா தான் அப்ளை பண்ணியாகணும். ரெண்டும் இருக்கு. இப்படி தனித்தனியா நம்ம அப்ளை பண்ணும்போது ஏதாவது செலவு அதிகமாகுமா? ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த என்ன எல்லா ப்ரோக்ராம் ஃபெடரல் ப்ரோக்ராம், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரோக்ராமும் சரி ப்ரொவின்ஷியல் ப்ரோக்ராமும் சரி, இந்த இனிஷியல் இன்ட்ரெஸ்ட், அதாவது உங்களுக்கு ஒண்ணு இன்விடேஷன் டு அப்ளை அப்படிம்பாங்க உங்களுக்கு ஃபெடரல்ல, அதோட வார்த்தை வந்து ஐடிஏ இன்விடேஷன் டு அப்ளை. ப்ராவின்ஷியல் நாமினேஷன்ல இட் இஸ் கால் நோட்டிபிகேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதாவது நான் எப்படி ஒரு கம்பெனி சொல்லுது நான் உன்னை ஹையர் பண்ண ஆசைப்படுறேன் அப்படின்னு அந்த ஒரு இனிஷியல் இது தராங்களோ, இந்த ஸ்டேஜ் வரைக்கும் ஜீரோ ஃபீஸ், நீங்க வந்து எதுக்கு நீங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு எதுவுமே கட்ட வேண்டாம். அவங்க உங்களை வந்து இனிஷியல் செலெக்ஷன் பண்ற வரைக்கும் நீங்க ஷுவர் ஷார்ட்டா ஓகே நமக்கு டோர் ஓப்பன் ஆயிடுச்சு, இந்த ப்ராவின்ஸ் நம்மளை கூப்பிடுது, இந்த ஃபெடரல் ஸ்கூல்ல நான் எனக்கு இன்விடேஷன் வந்திருக்குன்னு தெரியற வரைக்கும் அவங்க ஃபீஸ் கேட்க மாட்டாங்க. பட் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஓகே ஓகே நீங்க எனக்கு அழைச்சிட்டீங்க, உங்க இன்விடேஷனை நான் ஏத்துக்கிட்டேன், நவ் ஐ எம் கோயிங் டு அப்ளை டு யுவர் ப்ராவின்ஸ், நவ் ஐ எம் கோயிங் டு அப்ளை மை பிஆர் அட் அ ஃபெடரல் லெவல்னா, அப்ப நீங்க ஃபீஸ் கட்டணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல ஃபீஸ் கிடையாது, சிம்பிளா சொல்லணும்னா. சரி சரி, இப்போ இது ஒரு நல்ல விஷயம். நீங்க அந்த தகுதிகளை பத்தி சொல்லும்போது வயது குறைவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க, இப்போ எந்த வயது வரைக்கும் ஒருத்தர் அப்ளை பண்ணலாம்? அதாவது
வயது வந்து குறைவா இருந்தா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் அதிகம். அதே சமயத்துல என்னுடைய 55 வயதுலாம் எனக்கு 60 வயதுல எல்லாம் இங்க மூவ் பண்ண, அது எக்கனாமிக் கேட்டகரி மூவ் பண்ண கிளைண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க வயது இல்லாட்டியும் அவங்கள வேற விதத்துல அவங்களுக்கு ஒரு ஜாப் ஆஃபரிங் இருக்கும், இல்ல அவங்களுடைய ஒரு ஸ்கில்ல வந்து தேவைப்பட்டு ஒரு கம்பெனி அவங்கள வந்து இன்வைட் பண்ணுவாங்க, இல்ல ஒரு ப்ராவின்ஸ் இன்வைட் பண்ணும், ஏதோ ஒண்ணுல அவங்க வந்து செலக்ட் ஆகும் சார். இப்ப வந்து நீங்க சில சில கேட்டகரிஸ்ல வந்து உங்களுக்கு வந்து வயசு அதிகமா இருந்தாலும் நீங்க தொழில் முனைவரா இருக்கீங்க, ஆண்டர்பிரனரா இருக்கீங்க, நீங்க ஸ்டார்ட் அப் விசா கேட்டகரி எல்லாம் பாத்தீங்கன்னா வயது ஒரு கன்ஸ்ட்ரெயின்டே கிடையாது. வயசு கம்மியா இருந்து ஸ்கோர் வர கேட்டகரின்னு இருக்கு, அது தாண்டின கேட்டகரிஸ் இருக்கு, ஒரு 80-100 கேட்டகரி இருக்கு. இப்ப கனடா பிஆர்ங்கிறது ஒரு சிங்கிள் விண்டோ சிஸ்டம் கிடையாது. இதுல வந்து உங்களுக்கு ஃபெட்ரல் லெவல்லயே பாத்தீங்கன்னா ஃபெட்ரல் ஸ்கில்டு ஒர்க்கர், இது வந்து கொஞ்சம் இந்த ஒரு கார்பரேட் ஒரு ஒயிட் காலர் ஜாப்னு கிட்டத்தட்ட சொல்லலாம் அந்த மாதிரியான கேட்டகரி. ஃபெட்ரல் ஸ்கில்டு ட்ரேடு, இது ட்ரேட்ஸ்மேன், அதாவது நான் வந்து ஒரு தொழில நான் வந்து ஒரு ஒரு ட்ரேட்ல நான் ஒரு எலக்ட்ரீஷியன், பிளம்பர், பெயிண்டர், நான் ஒரு ஃபேப்ரிகேட்டர், நான் ஒரு மெஷினிஸ்ட், இந்த மாதிரி ஒரு ட்ரேட்ஸ்மேனா இருக்கிறவங்களுக்கு ஒரு கேட்டகரி. கெனேடியன் எக்ஸ்பீரியன்ஸ் கிளாஸ், இது வந்து நான் கனடாவில் நான் ஆல்ரெடி இருக்கேன், என்னை வந்து நான் டெம்பரரியா வந்திருக்கேன், நான் பிஆரா அதை மாத்தணும்னு விரும்புறேன். இதை தாண்டி வந்து நான் வந்து ஒரு நர்ஸா இருக்கேன், நான் வந்து ஒரு நர்சிங் ஹோம்ல ஒர்க் பண்றேன், உங்களுக்கு வந்து ஹோம் சைல்டு கேர் ப்ரொவைடர், இல்ல ஹோம் சப்போர்ட் ஒர்க்கர், இந்த மாதிரியான கேட்டகரிஸ் இருக்கு. இல்ல நான் ஆர்டிஸ்டிக் ஸ்கில், நான் வந்து எனக்கு படிப்பே கிடையாது, எனக்கு எதுவும் கிடையாது, ஆனா நான் ஒரு கம்போசர், நான் ஒரு சினிமாடோகிராஃபர், நம்ம டைரக்டர் சினிமாடோகிராஃபர் அவங்களுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணி பிஆர் வாங்கியிருக்கோம் ஸ்பெஷல் கேட்டகரிஸ்ல. இப்ப அக்ஷய் குமார் எல்லாம் கனடா சிட்டிசன் பிஆர் வாங்கினதே எனக்கு தெரிஞ்சு அந்த கேட்டகரியில தான் வாங்கியிருப்பாரு. ஸோ அத்லெட்டா இருக்கேன், இது மாதிரி நிறைய ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு சார். இது ஃபெட்ரல்லயே இது மாதிரி. இப்ப நீங்க ப்ராவின்ஸ் போயிட்டீங்கன்னா 10 ப்ராவின்ஸ் இருக்கு, 10 ப்ராவின்ஸ்க்கு 10 பிஎன்பி ப்ரோக்ராம் இருக்கு. இதை தாண்டி அட்லாண்டிக் ப்ராவின்சஸ்னு 4 மாகாணங்கள் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்காங்க. ரூரல் நார்தன் இமிகிரேஷன் பைலட்னு கனடாவுடைய ரூரல் ஏரியாவை டெவலப் பண்றதுக்குன்னு கனடா அக்ராஸ் கனடா இருக்கிற ஒரு 30-40 சிட்டி சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்காங்க. நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கிறதுனால ஒவ்வொரு ஒருத்தருக்கான சரியான ப்ரோக்ராமை கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயம் சார். சரியான ப்ரோக்ராமை கண்டுபிடிச்சிட்டோம்னா அது வழியா ஈஸியா உள்ள வந்துடலாம். அந்த சேவையை தான் நாங்க மெயினா நான் என்னுடைய ஒரு வேல்யூ அடிஷனா நான் பாக்குறேன். ஒருத்தருக்கு சொல்லிட முடியும், நீங்க இந்த ஃபெடரல்ல உங்களுக்கு கொஞ்சம் வயசு அதிகம், ஆனால் சஸ்காட்சுவானுடைய ஆக்குபேஷன் அண்ட் டிமாண்ட்ல உங்களுக்கு 70 பாயிண்ட் இருக்கு, 70 செலக்ஷன் நடந்துட்டு இருக்கு, இதுல சான்ஸ் அதிகம். உங்களுக்கு வந்து சில ப்ரோக்ராம்ல 44 வயசு வரைக்குமே உங்களுக்கு ரொம்ப பாயிண்ட்ஸ் குறையாது. உங்களுக்கு ஃபெடரல் ப்ரோக்ராம்ல வந்து பாத்தீங்கன்னா 30 வயசுக்கு மேல பாயிண்ட்ஸ் குறைஞ்சிட்டே வரும், ஒவ்வொரு பர்த்டே வர வர 5-5 பாயிண்டா குறையும். ஆனா சில மாகாணங்கள் என்ன பண்றாங்க, வருடா வருடம் பாயிண்டை குறைக்காம அவங்க ஏஜ் பிராக்கெட் வச்சிடறாங்க. 35 வரைக்கும் ஃபுல் பாயிண்ட்ஸ், 35-45 அடுத்த கேட்டகரி, 45-50 வரைக்கும் கூட அவங்க நிறைய ப்ரோக்ராம்ல வந்து நல்ல பாயிண்ட்ஸ் தராங்க ஏஜுக்கு. ஸோ நம்ம சரியான ப்ரோக்ராம் சூஸ் பண்றதும் ஒரு முக்கியம் சார். இந்த பெய்டு ஜாப் ஆஃபர் நீங்க சொன்னீங்களே, இப்படி இங்க இருந்து யாராவது ஒருத்தருக்கு இங்க அமிச்சு இவங்க அதை வந்து ப்ராசஸ் பண்ணி அங்கே போனாங்கன்னா கனடியன் கவர்மெண்ட் உடனே கண்டுபிடிச்சிருவாங்க தானே?